ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குட்டி பைக்ஸ். இட்ஸ் மீ கன்னிங். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒமானில் இருக்க சூக்குக்கு வந்திருக்கோம். கத்தாரோட சூக்கு அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நான் பார்த்ததுனால சூக்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட். பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. சரி வாங்க போய் பார்க்கலாம். சூக்னா வந்து இட்ஸ் லைக் அ மார்க்கெட், அதுதான் வந்து சூக்குன்னு சொல்லுவாங்க. பட் கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் அங்கே வந்து நிறைய அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஸ்பேஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக அவங்க பழையபடி எப்படி அத்தன்டிகேட்டடாக இருந்துச்சோ அப்படியே வச்சுருக்காங்க. அழகாக ஒரு ரோடு, நீங்களே பார்த்துப்பீங்க, ரோடு ரோடு பக்கத்துலேயே வந்து கடைங்க இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம், ஏன்னா எங்களுக்கு தெரியல. அது பக்கம் பார்த்திங்கன்னா பீச், குவானிஸோட பீச்லாம் இருக்குது, ஒரு ஷிப் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே போய் சூக் எப்படி இருக்குது, இங்கே வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னலாக சில ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்கிறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. முத்தார் சூக், கோல்டு சூக். இது கோல்டு சூப்பரா படிச்சு க்ளோஸ் ஆச்சு. எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்? ஃப்ரைடே மட்டும் 3 மணிக்கா? மற்ற நாள்லாம் இது லஞ்ச் பிரேக்கா இல்லை ஃப்ரைடேனால க்ளோஸ்? ஆ ஓகே ஓகே. நிறைய இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் நம்ம அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். சரி, டக் ஃபேமிலியெலாம் இருக்குது, நம்மளோட ட்ரெடிஷ்னல் தப்பியெல்லாம் இருக்குது. ஹே, இந்த ட்ரெஸ் வாங்கி கூட எனக்கு 10 10 அவ்வளோலாம் கொடுத்து நான் வாங்க மாட்டேன். 100 ரியாலா? வேணாம் வேணாம், நான் 100 ரியாலுக்கு போய் எதாவது நல்ல பிராண்டட் ஷாப்பில் எதாவது வாங்கி. சூப்பில் எல்லாம் கேமல்ஸ்லாம் இருக்குது. இதுப்பறம் இந்த ட்ரெடிஷ்னல் டோர்லாம் விற்கிறாங்க இங்கே. அதான் இல்லை, எல்லாமே ஆட்டோ இருக்கு. இப்போ ட்ரீம் கேச்சர், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ட்ரீம் கேச்சர். பார்க்குறோமாம்மா ஏதாச்சும் இல்லை, கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வருவோம். எப்படி காருக்கு இப்படி தான் வரணும், வரும்போது பார்க்கலாம். அன்னைக்கு கடைங்க தனியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடங்க ப்ளீஸ். ஆனால் இந்த மாதிரி சாம்பிராணி எனக்கு வேண்டாம். இதாண்டா அப்படி இப்படி பற்ற வச்சா அதுலேயே அந்த கியூப்லேயே பற்றுமே, அந்த மாதிரி வேணும். அதை பார்த்து நடங்க, வலிக்கு விழுந்துருப்பேன் நான். நான் விழுந்தாலும் விழுவேன், அதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். கடையில் இப்போ தான் திறக்கிறாங்க. யார்கிட்ட வாங்க போகிற? ஆமா, இந்த பெட்டி அழகா இருக்கு பாரு. ஐ லைக் திஸ் புட்டிஸ். இந்த பில்டிங் சூப்பரா இருக்கு. இதோட இது வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன். இது மாஸ்க்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் வந்து நாங்க உள்ள சவுக்குள்ள பிச்சி, ஒரு ரவுண்டு வந்து வாயெல்லாம் உளருது. ஒரு ரவுண்ட் சூக்குக்குள்ளே போயிட்டு வந்தோம், சமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இன்னும் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வாங்கினேன், அதோட வீடியோ நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே இது வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து 4 ஒமானி ரியால் சொன்னாங்க, அதுக்கப்புறமா 3க்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கே எல்லா கடையிலையுமே அவங்களே இதை போட்டு விடுவாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 4 o'clock ஷாப் ஓப்பன் பண்ணோடனே திரும்ப உள்ளே போய் பார்க்கணும். கோல்ட் சூக்லாம் போய் பார்க்க போகிறேன். நாங்கள் சூக்குலேருந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி சூக்கில் இறங்கும் போது வந்து நாங்கள் என்ன நினச்சோம்னா, நம்ம என்ன வாங்க போகிறோம், எதுக்காக இப்போ சூக்குக்கு போகிறோம் அப்படிலாம் நினச்சோம். பட்டு எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் நிறைய பொருளை வாங்கி வச்சுருக்கோம். அண்ணா இங்கே பாருங்கள், எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் நிறைய பொருள் வாங்கி வச்சுருக்கோம், பெர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். சரி, இதெல்லாம் நான் ரூமுக்கு போய் காட்டுறேன்.